ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேலா ஸ்டுடியோ சேனல் நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பதில் யோகா சிறந்ததா நடைப்பயிற்சி சிறந்ததா இது என்ன பட்டிமன்றமாங்க இல்லைங்க நம்மளோட வாதம்தாங்க நாம் இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நடைப்பயிற்சி சிறந்ததா யோகா பயிற்சி சிறந்ததா அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க முதல்ல நாம் நடைபயிற்சியை பற்றி பார்க்கலாம் நடைப்பயிற்சி செய்கிறதுல கிடைக்கிற அற்புதமான பலன்களை பற்றி இப்போ நாம் பார்ப்போம் டெய்லி காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள அதாவது அந்த இளம் சூரிய உதயத்தில் நாம் நடைப்பயிற்சி செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதில் கிடைக்கிற எண்ணற்ற அற்புதமான விஷயங்களை பார்ப்போம் காலை அந்த இளம் சூரியன் உதயமாகிற நேரத்தில் நாம் நடைப்பயிற்சி செய்யும்போது சூரியன்லேருந்து சூரியனிலிருந்து வர்ற நல்ல ஊதா கதிர்கள் நம்ம உடல் தோலுக்கு மூளைக்கு சோர் உடையாமல் நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குதுங்க சூரியனிலிருந்து வர்ற புற ஊதா கதிர் மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுல நடைப்பயிற்சியில் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க தினமும் காலையில் நாற்பது நிமிஷத்துக்கும் குறைவு இல்லாமல் நடந்தோம்னா நம்ம உடம்புல சர்க்கரை குறையிறத நம்மளால் கண்கூடாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க டெய்லி நடைபயிற்சி செய்கிறது மூலமாக மன அழுத்தம் குறையுதுங்க நிறைய பேர்த்துக்கு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆஃபீஸ் டென்ஷன் வீடு டென்ஷன் மத்த பைனான்சியல் இதான டென்ஷன் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனாக கோவமாகவே இருப்பாங்க அந்த மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுல வந்து நடைப்பயிற்சி ரொம்ப முக்கிய பங்காற்றுதுங்க அது மட்டும் இல்லைங்க எதையும் எளிதில் எதிர்கொள்ளும் மனோதைரியமும் நடைப்பயிற்சியில் கிடைக்குதுங்க இதனால் நடைபயிற்சி வந்து மிக சிறந்த ஒரு உடல் பயிற்சி தாங்க இருந்தாலும் யோகா பயிற்சியினால் கிடைக்கும் பலன்கள் என்னென்னு பார்ப்போம் தினந்தோறும் காலையில் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை யோகா பயிற்சி செய்கிறது நல்ல பலன் கொடுக்குங்க நமக்கு இட வசதி இருந்தால் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் இட வசதி இருந்தால் வெளியிலேயும் கூட நாம் அவுட்டோரில் வச்சு பண்ணலாம் ஒரு விரிப்போனை விரித்து அதில் உட்காந்து யோகா செய்கிறது ரொம்ப உத்தமங்க யோகா பயிற்சி உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல நன்மைகள் கொடுக்குங்க நம்ம உடல் சுவாசத்தை மேம்படுத்தி ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்துகிற சக்தியை யோகா மூலமாக பெற முடியுங்க நீரிழிவு நோய்க்கு சிறப்பான ஒரு பயிற்சி அப்படின்னா அது யோகா தாங்க டெய்லி யோகா பயிற்சி செய்வதால் சர்க்கரையோட அளவு நல்லாவே குறையுங்க அழுத்தமான தசைகள் திசுக்கள் மற்றும் மூளைக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்குங்க யோகா பயிற்சி உடலை என்றும் இளமையாக வச்சுருக்கிறது யோகா பயிற்சி தாங்க யோகா பயிற்சி செய்கிறது மூலமாக உடலை என்றுமே இளமையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்லைங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் யோகா பயிற்சி செய்கிறவராக இருந்தால் உங்கள் உடல் வந்து எப்போதும் இளமையாகவே இருக்குங்க முதுமை மாறுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் உங்களுக்கு வயசானாலும் கூட இளமையாகவே காட்டக்கூடிய ஒரு தோற்றத்தை கொடுக்கறது யோகா பயிற்சி தாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு இரவில் நல்ல தூக்கம் வருங்க நிறைய பேர் பொழுதுக்கும் நிறைய டென்ஷனான ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த டென்ஷனில் நைட்டு தூக்கமே வராமல் பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்போங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யோகா பயிற்சி செஞ்சுட்டு காலையிலையும் யோகா பயிற்சி செய்யலாம் மாலை பொழுதுலேயும் யோகா பயிற்சி செய்யலாம் ரெண்டு நேரம் யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு இரவு தூக்கம் நல்லா அயர்ந்து தூங்கக்கூடிய நல்ல தூக்கம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் சோர்வு பதட்டம் மூட்டு வலி காய்ச்சல் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபட நீங்கள் ரெகுலராக யோகா பயிற்சி செய்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் நல்லா வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்காத வீடியோ டிஃப்டேல ரன் ஆகிட்டுருக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய்